நடனம் என்பது பாவம் தாளம் ராகம் தாளம் ஆகிய மூன்று அணிந்ததாகும். பரத கலை என்பது மிகவும் பழமையான கலையாகும். அந்த நடனக்கலை மட்டும்தான் நமது ஒவ்வொரு உடலில் ஒவ்வொரு அவயங்களும் மனமும் உடலும் ஒன்றி பயிற்சியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கலையாகும். ஒரு நடன அரங்கேற்றம் நடத்தும் ஸ்டேஜுக்கு வருவதற்கு அந்த நடனத்தை கற்றுக்கொள்ளும் மாணவியும் ஆசிரியரும் எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நடனம் என்பது ஒரு தவம் போல் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஒழுக்கத்தோடு
அர்ப்பணிப்போடு அக்கறையோடு பக்தியோடு பணிவோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த டான்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி எவ்வளோ சாமான்யமான விஷயம் கிடையாது. பொதுவாக சொல்லணும்னா கிளாஸில் ஆடிடும், வாத்தியார் சொல்லி கொடுக்குறாங்க, கையில் தாழ் தட்டுறாங்க, ஆடிடும். ஆனால் அந்த ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல்னு வரும்பொழுது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், மிருதங்கத்தினுடைய காலம் வேறு பிளேஸில் போயிட்டுருக்கோம். இது எல்லாம் தாண்டி கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்த குருவோட சொல்கிறது வேறு மாதிரி, கையில் போகிற காலம் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். இதையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண வயலின் ஃப்ளோ இப்படி பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து நம்ம இதனால் படித்த அந்த நாட்டியமானது வெளிப்படணும். பெர்ஃபெக்ட் டைமிங்கில் இதெல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகலைன்னா ஒரு க்ஷணம் தப்பினா கூட கம்ப்ளீட்டாக எல்லாம் அண்ணாப்பினான்னு இருக்கும். ரொம்ப கஷ்டம். இத்தனை ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பண்ணணுமே, இங்கே எல்லாரும் டான்சர்ஸாக இருக்காங்களா அப்படின்றது வேறு விஷயம். இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. சாதாரண ஒரு 10th எக்ஸாமும் பிளஸ் டூ எக்ஸாமும் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றங்கள் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து கீர்த்தனா கொஞ்சம் கூட பயமே இல்லாத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டான்ஸ் பண்ணலாம். இந்த காலத்தில் வெஸ்டர்ன் டான்ஸ் கலாச்சாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும்போது நம்முடைய பாரம்பரியமான பரதநாட்டியத்தை விட்டுக் கொடுக்காமல் இன்றளவும் அதனில் பற்று வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கு கீர்த்தனாவுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் என்னுடைய பாராட்டுகள்.